அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக வேட்பாளர் தோக்கிறார், நாடாளுமன்ற வேட்பாளர் அதிக வாக்குகளை பெறார். ஆக தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் மத்தியில் யார் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க, மாநிலத்தில் யார் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க, அப்படி பிரித்து பார்த்தா சிந்தித்து பார்த்தா வாக்களிக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் வேற, அதே மாதிரி விளாத்தி குளத்திலையும் அதே மாதிரி தான். அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் திருமதி கனிமொழி தூத்துக்குடியில் போட்டிக்கிட்டாங்க திமுக, அங்கே விளாத்தி குள சட்டமன்ற வேட்பாளர் திமுகவில் போட்டிக்கிட்டாங்க, அங்கே திமுக வேட்பாளர் தோல்வி விட்டுறாரு. அங்கேயே நாடாளுமன்றத்துக்கு போட்டியிட்ட திருமதி கனிமொழி அவர்கள் கூடுதலான வாக்களை பெற்றார். இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலை. ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை இடங்களை திமுக வெற்றி பெற்றது? 9 இடத்துல மூணாவது இடம் வந்தது, 2 இடத்துல டெபாசிட் போச்சு, தருமபுரியும் கன்னியாகுமரியும். ஏன் அவரெல்லாம் மீண்டும் ஆட்சிக்கு வரல, மீண்டும் ஜெயிக்கல? 91 ரெண்டே எம்எல்ஏ தான் ஜெயிச்சாங்க. ஆக மாறி மாறி தான் வரும். இந்த அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா தேர்தலிலுமே எந்த கட்சி வெற்றி பெற்றதும் சரித்திரம் கிடையாது. எல்லா கட்சியுமே தொடர்ந்து தோல்வி விட்டதாக கருத்து கிடையாது. வெற்றி தோல்வி மாறி மாறி தான் வரும். அப்படி தான் இந்த தேர்தலிலும். 2026 தமிழகத்தில் நடைபெற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி அதிக இடங்களில் வெல்லும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். நன்றி, வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அதிமுக தரப்பிலிருந்து நேற்றைய தினம் அறிக்கையானது வெளியிடப்பட்டிருந்த சூழலில் தற்பொழுது இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளித்த காட்சிகளை பார்த்தோம். அப்பொழுது அவர் பல்வேறு எடுத்துக்காட்டுகளை சுட்டிக்காட்டி இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு விளக்கமளித்தார். தொடர்ந்து மற்ற செய்திகளையும் பார்க்கலாம்.